ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அஜு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த ரெண்டு நாளா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கிற ஒரு உணவுப் பொருளை பத்தி தான். அது என்ன அப்படின்னா, நெஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்ல கிட்கேட்டு, நெஸ்கஃபி அண்ட் தென் மேகி, இது எல்லாத்துலயும் உண்ண தகுந்தது இல்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது யார் கொடுத்தா, இந்த மேகி வந்து தடை செஞ்சுட்டாங்க, மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மேகி எப்படி உலகத்துக்குள்ள என்றாச்சு, இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். சரி வாங்க, நம்ம போய் மேகி சாப்பிட வேண்டாம், மேகியை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். யாராவது சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்குவாங்களா, வச்சுக்கிட்டாங்க. யாருன்னா, நெஸ்கஃபே அப்படிங்கக்கூடிய அமைப்பை சேர்ந்த ஊழியர்களும் அதனுடைய நிறுவனரும். என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, நெஸ்லே அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக தன்னுடைய டேட்டாக்கள் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணும்போது தவறுதலாக ஒரு ப்ராடக்ட், அதனுடைய ஒட்டுமொத்த ப்ராடக்டுடைய தரத்துடைய கோட்பாடுகள் அனைத்தும் ஃபீட் பண்ணிட்டாங்க. இதை அங்க பருந்து பார்த்த ஊழியர்கள் இதை பார்த்துட்டு தன்னுடைய உணவுப் பொருள் வந்து இவ்வளவு கெடுதலா இருக்கிறதுன்னு பார்த்துட்டாங்க, அதை வந்து வெளியிட்டாங்க. அப்படி என்ன கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா, இதை பத்தி யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். இதை பத்தி யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஹெல்த் ரிசர்ச் ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு ஒவ்வொரு உணவுப் பொருளையும் ஒரு குறியீடு மூலியமாக, ஸ்டார் மூலியமாக வேல்யூ பண்றாங்க. பொதுவா 5 ஸ்டார் இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து வெல் அண்ட் குட். ஆனா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல 3.5% இருந்தாவே அந்த பொருள் வந்து ஓரளவுக்கு உண்ண தகுதியானவை. ஆனா நெஸ்லே குரூப்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருள், அதாவது 64% உணவுப் பொருள் வந்து எப்படி இருக்குன்னா, 2% கீழே இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, கிட்கேட்னு சொல்லக்கூடிய பொருளும், மேகிங்கிற பொருளும், நெஸ்கஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபி ப்ராடக்ட்டும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகி வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, 2015 தடை விதிச்சிருந்தாங்க. 2015 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பர்பானிங்கிற பகுதியில ஃபுட் சேஃப்டி ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய அளவை விட லெட் 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறதாகவும், அட் த சேம் டைம் இதுல சுவையூட்டியாக MSG பயன்படுத்தாகவும் சொல்லப்படுகிறது. இந்த MSGன்னு என்னன்னா, மோனோசோடியம் குளுட்டமேட். இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் என்ன வேலை செய்யுதுன்னா, இது நார்மலா நம்ம உணவுப் பொருளை எடுத்துட்டோம்னா அது டேஸ்ட் நம்ம நாக்குல ஒட்டிக்கும், அடுத்த தடவை அந்த பொருளை நம்மளே தேடி போற அளவுக்கு அது பண்ணிடும். இது அதிகமாக இருந்தாலும் சொல்லப்படுது. இதைத்தான் வேலைக்காரன் படத்திலையும், அதாவது சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஜங்க் ஃபுட்ஸ்லையும் இந்த சுவையூட்டி பண்றாங்க, அதனால தான் அதிகமான அளவு நம்ம அதை தேடி போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலைக்காரன் படத்தில் சொன்ன கான்செப்ட் தான் இங்கேயும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த MSGயோட குறியீடு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. உடனே நெஸ்லே குரூப் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டைம்ல 2017 வரைக்கும் சுரேந்தர் சிங் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், அதாவது ட்ரக் அண்ட் ஃபுட் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் போய் சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணி நிறைய பொருளை கண்டுபிடிக்கிறாரு. அட் த சேம் டைம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க கோரக்பூர் பகுதியில மறுபடியும் வந்து தன்னுடைய ப்ராடக்டை சோதனை பண்றாங்க. அந்த சோதனை பண்ணதுக்கு பத்தாம பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தா சென்ட்ரல் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலயும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட லெட் அதிகமா இருந்ததாகவும், MSG இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதையெல்லாம் அந்த நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் வந்து இல்ல நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிச்சு. கடைசியில வந்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வருட காலத்துல கிட்டத்தட்ட 38,000 டன் அளவுக்கு மேகி வந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்கி அதை அந்த நிறுவனமே கொண்டு போய் எரிச்சாங்க. இது வேற கதை. அதுக்கப்புறம் கடந்த 5 மாசத்துல பாத்தீங்கன்னா, மீண்டும் வந்து நூடுல்ஸ், அதாவது சொல்ற மேகிங்கிறது வந்து வேற ஒரு பேர்ல, வேற ஒரு பிராண்ட்ல வெளியே வந்துச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, MSGயோட அளவு ரேட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்க, MSG நாங்க பயன்படுத்தல அப்படிங்கறத சொன்னாங்க. இதெல்லாம் வேற கதை. ஆனா மேகி எப்படி உலகத்துக்கு வந்துச்சு, பொதுவாக இந்த மேகி எதுக்காக கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, சுரங்க தொழில வேலை செய்வாங்க பாத்தீங்களா. இந்த சுரங்க தொழில வேலை செய்யும் போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 16-18 மணி நேரம் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யும் போது வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு வந்து சீக்கிரமா இன்ஸ்டன்டா தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 நிமிஷத்துல உணவு தயாரிக்கிறதுக்காக இந்த நூடுல்ஸ் கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் இவங்க வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கம்மி, அட் த சேம் டைம் குறைந்த காசுல தன்னுடைய உணவு தேவையை போக்கிட்டாங்க. இதுக்காக தான் இந்த நூடுல்ஸ்ங்கிறது வந்து உலகத்துக்கு என்ட்ரி ஆச்சு. அட் த சேம் டைம் இந்த சுரங்க தொழில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஒரு அழுக்கான ஆடையில மட்டும் ஒரே வகையான உடையில் தான் அணிஞ்சிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீன்ஸ் பேண்ட். இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து அதே சமயம் தான், இது வந்து ஒரே கலர்ல இருக்கும். ஏன்னா இவங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது, இவங்க 16-18 மணி நேரம் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து அந்த துவச்சு போற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த வந்து டெரீம் கிளாத்தை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து கிழிஞ்சாலும் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃபுல்லா கிழியாது. அட் த சேம் டைம் இப்ப பாத்தீங்கன்னா, ஆசிட் இதெல்லாம் போட்டு டிசைனிங் கொண்டு வந்து பலவேறு வேகத்துல மாறிடுச்சு. இதுதான் ஜீன்ஸ் பேண்ட் எப்படி அவங்களுக்கு என்ட்ரு ஆனதுன்னு. இது பொதுவா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா, சுரங்க தொழில் வேலை செய்யறவங்களுக்கு மட்டுமே வந்து கொண்டு வந்தது. காரணம்னா,
அவங்க அங்க இருக்கக்கூடிய பனி பிரதேசத்திலயும் அதாவது வெளிய இருந்தா பனி இருக்கும் உள்ள போனா ஹீட் இருக்கும் இந்த ரெண்டையும் தாங்கக்கணும் அட் தி சேம் டைம் வந்து கிழிஞ்சாலும் ரொம்ப நாள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறக்காகவே இந்த ஜீன்ஸ் பேண்ட் கொண்டு வந்துச்சு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் தண்ணி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இது எல்லாமே இருக்குது இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பரோட்டா இந்த பரோட்டாவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே இல்ல கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உணவு பஞ்சத்தை போக்குறக்காகவே இதை பயன்படுத்தினாங்க பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா குதிரைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக மட்டும் இதை பயன்படுத்தினாங்க மைதான் செய்யக்கூடிய இந்த பொருளை பாத்தீங்கன்னா பென்சைல் அமைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது அதனாலதான் அதுல அந்த வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்கெல்லாம் காரணம் இந்த கெமிக்கல் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கோந்து தயாரிக்கிறதுக்கு அதாவது செவத்துல ஒட்டும்போது பசை அது பயன்படுத்துறதுக்கு சரி இதை பத்தி ஏன் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா பஞ்சகாலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உணவை ஆனா நம்ம இப்போ டெய்லி உணவா பயன்படுத்திட்டு இருக்கோம் 1950 எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நிலைச்சு நிக்குது 1951 வருஷம் உணவு பஞ்சத்தை பொறுத்து இந்த புரோட்டாவை பத்தி ஒரு பாடலே எழுதியிருந்தாங்க என்ன படத்துல பாத்தீங்கன்னா சிங்காரிங்கிற படத்துல அதுல வந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜான் வயிறு மட்டும் இல்லாட்டா உலகில் இருக்குமா கலாட்டா உணவு பஞ்சம் வராட்டா நம்ம உசுறு வாங்குமா இந்த புரோட்டா அப்படிங்கிற ஒரு பாடல் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இதெல்லாம் பார்த்து குக்கு வித் கோமாளி எல்லாம் நினைச்சிட வேண்டாம் காரணம் என்னன்னா அந்த உணவு பஞ்சத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் இன்னைக்கு நம்மளுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிட்டே இருக்குது அதிகமான நோயையும் உண்டாக்கிட்டு இருக்கு இது ஏன் சொல்றேன்னா இது இந்தோனேஷியால இருந்து இந்தியாக்குள்ள வந்துச்சு இந்தோனேஷியால இதுக்கு வந்து பிராத்தா அப்படிங்கிற பேரு சரி இது ஏன் சொல்ற அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த எல்லா பொருளையும் நம்மை நோக்கி திரும்ப வைக்குது சோ வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம விஷத்தை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம் பெரியவங்களுக்கு சாப்பிட்டுருக்கோம் இந்த நெஸ்லே அப்படிங்கிற கம்பெனி 1861 வருஷமே உருவானாலும் குறைஞ்ச வச்சு இந்தியால 104 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்காங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனிவா இதுல என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு விதமாகவும் வளர்கின்ற நாடுகளுக்கு ஒரு விதமாகவும் ட்ரீட் பண்றாங்க அதாவது வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸா கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா நாளைக்கு எல்லா சொத்தையும் கொண்டு போய் வைக்கணும் ஆனா இந்தியால அப்படி அவங்க பண்ணல காரணம்னா இங்க இருக்கக்கூடிய காசு நேரம் லஞ்சம் அவங்கள ஏதாவது கோல்மால் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படியா சேல் பண்ணா போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அப்ப இந்தியன்னு அழிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்களா அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த பொருளையுமே பாத்தீங்கன்னா சரியான அளவு இருக்குதா நம்ம உன்னிப்பா பார்த்து வாங்கணும் அதுல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி எறியும் நம்ம தயங்க கூடாது முக்கியமான விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன பொருள்னு தெரிஞ்சுக்கலாம் கிட்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்ல என்ன பண்ணிருக்குன்னா சாதாரண இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை விட அதிகப்படியான சர்க்கரை அளவு இருக்குது அதனால அதை பயன்படுத்தக்கூடாது நெஸ்கஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபிலையும் பயன்படுத்தக்கூடாது முக்கியமா முன்னாடியே சொல்லிட்டேன் மேகி அதுல இருக்கக்கூடிய லெட் அண்ட் எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளுட்டமேட் இதை தவிர என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பொருட்கள்ல சாதாரணமா இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை விட எக்ஸஸா இருக்கு அதுல முக்கியமா சொல்றது இந்த ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை பாத்தீங்கன்னா 100 ml அந்த சஸ்பென்ஷன்ல அந்த லிக்விட்ல கிட்டத்தட்ட 14 g சர்க்கரை அளவு இருக்குது பல்வேறு விதமான சாக்லேட்லயும் அதிகமான அளவு சர்க்கரையை சேர்த்துட்டாங்க இந்த சர்க்கரையை சேர்த்துக்காட்டி என்ன ஆகுது அதனுடைய டேஸ்ட் தான் கூடுதல் ஒழிய அதனுடைய பொருளுடைய தரத்தை கெடுத்துருது அட் த சேம் டைம் நமக்கு தேவையான சத்து பொருளும் இல்ல எந்த ஒரு உணவுப் பொருளும் மனிதனுக்கு சத்துள்ள உணவாக இருக்கணும் இதை யாரு தீர்மானிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய உணவை உற்பத்தி செய்வோர் அதை தீர்மானிக்கணும் அந்த தொழிற்சாலை உற்பத்தி பண்றோம்னா நான் மக்களுக்கு நல்ல ப்ராடக்டா கொடுக்குறோம் நல்ல ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை மக்கள் மனசுல விதைக்கணும் அதை ஒரு அந்த ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்ய வேண்டும் ஆனால் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவே குறைந்த அளவு பொருளை வச்சுட்டு அதிகமான அளவு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஃபிளேவர்ஸ் இதெல்லாம் போட்டு உணவுப் பொருளை கெடுத்து மக்களை நோய்க்கு உண்டாக்குது கிட்டத்தட்ட இந்த 100 வருஷத்துல அவங்க எத்தனை பேர் பித்துருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய அந்த நெஸ்லே கம்பெனி இந்தியாவுடைய நிகர வருமானம் பாத்தீங்கன்னா 25% அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் இந்தியால இருந்து மட்டும் இருக்கு தெரிஞ்சுக்குங்க இவங்க இதை தவிர பாத்தீங்கன்னா டாய்ஸ் அட் த சேம் டைம் வந்து அந்த மெடிக்கல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவங்க மேனுபேக்சரிங் பண்றாங்க முக்கியமா அதுல ஒரே விஷயம் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா பியூர் காஃபி அப்படிங்கறதுல மட்டும் 99.6% இருந்ததாகவும் தண்ணீர்ல பாத்தீங்கன்னா 80% தூய்மையா இருந்ததாகவும் சொல்லப்படுது மற்ற பொருள்கள் பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக குறைந்த அளவே நிர்ணயமாக இருந்துச்சு காரணம்னா அவங்க அதிகமான அளவு கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும்னா ஆரோக்கியமான உணவுப் பொருளை தான் வழங்கணும் எள்ளுருண்டை கள்ளப்பருப்பி தேன் முட்டா அட் த சேம் டைம் வந்து தேங்காய் பால் தயாரிக்கக்கூடிய பருப்பி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்மளுடைய சிற்றுண்டியை நம்ம சீதம் நிலைக்கு ஏற்பட்டக்கூடிய உணவுப் பொருளை வழங்கி அதை சாப்பிட்டா நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய வருங்காலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த பொருட்களை எல்லாம் அறவே நீக்க வேண்டும் ஏன்னா எந்த ஒரு பொருளும் எது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஆரோக்கியமும் மேம்படும் வருங்காலம் வந்து நோயில்லாத வருங்காலமாகவும் அமையும்
சரி நம்ம விளம்பரத்தை நம்பி மோசம் போக கூடாது. ஏன்னா விளம்பரத்துல வந்து நடிகக்கூடிய நடிகர்கள் ஆகட்டும், பல்வேறு விதமான மாடலிங் ஆகட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் தெரியாது இதுல என்னென்ன பொருள் இருக்குதுன்னு. அவங்களுக்கு தேவை அந்த டைம்ல காசு. அவையும் என்ன பண்ணணும், நம்ம விளம்பரத்தை மட்டும் நம்ப கூடாது. ஏன்னா அவங்க என்ன புக் பண்ணுவாங்க, குழந்தைங்க இதை பார்த்து அதை பார்த்து ஆசைப்படுவாங்க, கையில ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க தான் அதை சுதாரிச்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் நீங்க என்ன பண்ணா தெரிஞ்சுக்கங்க, என்னென்ன பொருள் எப்படி எவ்வளோ இருக்குது. ஆரோக்கியமற்ற பொருளை வந்து குழந்தைகளுக்கு ஒருபோதும் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படி வாங்கி கொடுத்தா நம்மளே விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு நோயை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.